காலி முகத்திடலில் அமைதியின்மை, ஏராளமானோர் கைது, பெருமளவிலான படையினர் குவிப்பு. தவறான முடிவுகளுக்கு தூண்டப்படும் பாடசாலை மாணவர்கள், வெளியாகியுள்ள அதிர்ச்சி தகவல். இலங்கையில் 31 வருடங்களின் பின்னர் சிக்கிய பெண், வெளியான பரபரப்பு தகவல். 22வது திருத்தச் சட்டத்துக்கு ஆதரவளிக்க தயார், மைத்திரி தெரிவிப்பு. அரசாங்கத்துக்கு ஏற்படவிருந்த 450 மில்லியன் டாலர் நட்டம், பாட்டலை சம்பிக்க ரணவுக்கு. ரஷ்யாவின் கண்மூடித்தனமான தாக்குதல், குழந்தைகள் உட்பட 14 பேர் பலி. மீன்களின் விலையில் இன்று ஏற்பட்ட வீழ்ச்சி. மணப்பெண்ணுக்கு 15 வயது, மணமகனுக்கு 19 வயது. மண்டபத்தில் மணமக்களுக்கு காத்திருந்த அதிர்ச்சி. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்த உதய கம்மன் பிலா. இனி விரிவான செய்திகள். மீன்களின் விலையில் இன்று ஏற்பட்ட வீழ்ச்சி. நாட்டில் சிறிய ரக மீன் வகைகளின் விலைகளில் இன்று வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக பாலியகுட மத்திய மீன் வர்த்தக சங்கம் தெரிவித்துள்ளது. அதிகளவில் மீன்கள் கிடைக்கப்பெறுவதால் இவ்வாறு விலை வீழ்ச்சியடைந்துள்ளது என குறித்த வர்த்தக சங்கத்தின் தலைவர் ஜெயந்த விக்ரமராரட்சி தெரிவித்துள்ளார். இதேவேளை மீனவர்களுக்கு வழங்கப்படுகின்ற மண்ணெண்ணெய் அளவு வரையறுக்கப்பட்டுள்ளதாக மீன்பிடி திணைக்களம் தெரிவித்துள்ளது. முன்னதாக ஒரே தடவையில் மண்ணெண்ணெய் விநியோகம் செய்யப்பட்டது எனவும், எதிர்வருகின்ற காலங்களில் 3 அல்லது 4 நாட்களுக்கு ஒரு தடவையே மண்ணெண்ணெய் விநியோகம் செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மண்ணெண்ணெய் பெறுவதில் உள்ள சிரமம் காரணமாக மண்ணெண்ணெய் விநியோகத்தை மட்டுப்படுத்த தீர்மானித்துள்ளதாக மீன்பிடி திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் பிரசன்ன கஹவத்த தெரிவித்துள்ளார். 22வது திருத்தச் சட்டத்துக்கு ஆதரவளிக்க தயார், மைத்திரி தெரிவிப்பு. 22வது திருத்தச் சட்ட மூலத்தின் ஊடாக நாட்டின் இறையாண்மை பலப்படமாக இருந்தால் அதற்கு ஆதரவளிக்க தயார் என முன்னாள் ஜனாதிபதியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவருமான மைத்திரிபால சிறிசேனா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், அரசியலமைப்பின் 22வது திருத்தச் சட்டம் தொடர்பில் இதுவரையில் கலந்துரையாடப்படவில்லை. எனினும் தற்போது முன்வைக்கப்பட்டுள்ள இந்த சட்டத்தின் மூலம் எதிர்காலத்தில் அதிகளவான திருத்தங்கள் மேற்கொள்ளப்படலாம். 22வது திருத்தச் சட்ட மூலத்தில் மேற்கொள்ளப்படுகின்ற திருத்தங்கள் ஜனநாயகம், மக்கள் இறையாண்மை ஆகியவற்றை உறுதி செய்யும் வகையில் இருக்க வேண்டும். 19வது திருத்தச் சட்டம் எனது ஆட்சிக் காலத்தில் கொண்டுவரப்பட்டது. எனினும் 20வது திருத்தச் சட்டத்துக்கு நான் ஆதரவாக வாக்களிக்கவில்லை என மைத்திரிபால சிறிசேனா தெரிவித்துள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்த உதய கம்மன் பிலா. பாரிய அளவிலான பணமோசடி செய்ததாக சந்தேகிக்கப்படும் திலினி பிரியமாளிக்கு தாம் பணம் வழங்கவில்லை என முன்னாள் அமைச்சர் உதய கம்மன் பிலா தெரிவித்துள்ளார். மோசடியாளரான திலினி பிரியமாளிக்கு பணம் வழங்கியவர்கள் என போலியான பெயர்கள் புழக்கத்தில் இருப்பதாகவும், அதில் அவருடைய பெயரும் இருப்பதாக உதய கம்மன் பிலா ட்விட்டர் பதிவில் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன் பிலா இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளார். நிதி முறைகேடு தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள திலினி பிரியமாளியுடன் கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொண்ட அரசியல்வாதிகள் குறித்து ஆராயுமாறு கோரி அவர் இந்த முறைப்பாட்டை தெரிவித்துள்ளார். இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் தமது ஆவணங்கள் சிலவற்றை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் கையளித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் கண்மூடித்தனமான தாக்குதல், குழந்தைகள் உட்பட 14 பேர் பலி. தெற்கு உக்ரைனில் உள்ள தொழில்துறை நகரமான ஜபோஜியாவை 7 ரஷ்ய ஏவுகணைகள் தாக்கியதில் குழந்தைகள் உட்பட குறைந்தது 14 பேர் உயிரிழந்துள்ளதாக உக்ரைன் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வியாழன் விடியற்காலையில் ஏவுகணைகள் தாக்கியுள்ளன. அவற்றில் 3 நகர மையத்தில் தாக்கியதாக தெரிவிக்கப்படுகின்றது. மொத்தம் 17 பேர் கொல்லப்பட்டனர். அவர்களில் ஒருவர் குழந்தை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் பிரதான வீதியில் உள்ள 5 மாடி குடியிருப்பு கட்டிடம் கிட்டத்தட்ட தரைமட்டமானது என்றும், ஜபோஜியா ஒவ்வொரு நாளும் பாரிய ஏவுகணை தாக்குதல்களுக்கு உள்ளாகிறது என்றும் தெரிய வருகிறது. இது வேண்டுமென்றே செய்யப்பட்ட குற்றம் என்று உக்ரைன் அதிபர் வளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். உக்ரைனிய கட்டுப்பாட்டில் உள்ள நகரம் பெயரிடப்பட்ட ஜபோர்ஜியா பகுதியில் அமைந்துள்ளது. மேலும் ரஷ்யாவால் ஆக்கிரமிக்கப்பட்ட அணுமின் நிலையமும் கடுமையான ஏவுகணை தாக்குதலில் தளமாக உள்ளது. மாஸ்கோ தன்னுடைய படைகள் அனைத்தையும் கட்டுப்படுத்தாவிட்டால் அந்த பகுதி இணைத்ததாக கூறுகிறது. இதேவேளை கடந்த வாரம் ஜபோர்ஜியா பகுதியில் பொதுமக்கள் கார்களின் தொடரணி மீது ரஷ்யா ஏவுகணை தாக்குதல் நடத்தியதில் குறைந்தது 30 பேர் கொல்லப்பட்டதாக உக்ரைன் கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அரசாங்கத்துக்கு ஏற்படவிருந்த 450 மில்லியன் டாலர் நட்டம், பாட்டலி சம்பிக்கு ரணவக.
அண்மையில் சர்ச்சையை ஏற்படுத்திய கமாடிட்டிஸ் நிறுவனத்துக்கு நிலக்கரி கேள்வி பத்திர அனுமதி வழங்கப்பட்டிருந்தால் அரசாங்கத்துக்கு $450 மில்லியன் இழப்பு ஏற்பட்டிருக்கும் என்று பொது நிறுவனங்களுக்கான குழு தெரிவித்துள்ளது. நேற்று முன்தினம் நடைபெற்ற புதிய கோப் உறுப்பினர்களுடைய முதலாவது கூட்டத்தில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கணக்காய்வாளர் நாயகத்தின் அறிக்கைகளை மேற்கோள் காட்டி நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டலி சம்பிக்க ரணவக இதனை தெரிவித்தார். இதக்கமைய கூட்டுச் சுட்டனின் அடிப்படையில் 284.84 அமெரிக்க டாலர்களுக்கு ஒரு தன் நிலக்கரியை கொள்வனவு செய்ய நிறுவனம் எதிர்பார்த்திருந்தது. எனினும் அதே அளவு 179.55 அமெரிக்க டாலர்களுக்கு கொள்வனவு செய்யப்பட்டுள்ளது. முந்தைய செயல்பாடு நடந்திருந்தால் அரசாங்கத்துக்கு $450 மில்லியன் நட்டம் ஏற்பட்டிருக்கும் என்று பாட்டலி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். மணப்பெண்ணுக்கு 15 வயது, மணமகனுக்கு 19 வயது, மண்டபத்தில் மணமக்களுக்கு காத்திருந்த அதிர்ச்சி. திருமண மண்டபத்தில் வைத்து மணமக்கள் கைது செய்யப்பட்ட சம்பவம் ஒன்று இன்று பதிவாகியுள்ளது. சௌர்பூர பிரதேசத்தில் உள்ள வரவேற்பு மண்டபம் ஒன்றிலேயே குறித்த சம்பவம் பதிவாகியுள்ளது. அங்குலான காவல்துறையினரால் மேற்கொள்ளப்பட்ட திடீர் சோதனை நடவடிக்கையின் போது திருமண சம்பிரதாய உடையுடன் வயது குறைந்த தம்பதிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் இந்த சுற்றி வளைப்பை காவல்துறையினர் மேற்கொண்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட மணப்பெண்ணுக்கு 15 வயது, மணமகனுக்கு 19 வயது என தெரிவிக்கப்படுகின்றது. இருவரும் நீண்ட நாட்களாக காதலித்து வந்ததாகவும் காதலுக்கு சிறுமியின் பெரிய தந்தை எதிர்ப்பு தெரிவித்ததால் சிறுமி காதலனுடன் தப்பிச் சென்று மக்கோண பிரதேசத்தில் உள்ள உறவினர் வீட்டில் கணவன் மனைவியாக வசித்து வந்துள்ளதாகவும் இதனையடுத்து உறவினர்கள் தலையிட்டு திருமணத்தை நடத்தி வைத்ததாகவும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. மண்டபத்துக்குள் காவல்துறையினர் சென்றபோது தம்பதிகள் அங்கிருந்த விருந்தினர்களுடன் பேசிக் கொண்டிருந்ததாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். சிறுமி மருத்துவ பரிசோதனைக்காக கொழும்பு தெற்கு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் இளைஞனை மொரட்டுவ நீதவான் முன்னிலையில் பிரசன்னப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கானி முகத்திடலில் அமைதியின்மை, ஏராளமானோர் கைது, பெருமளவிலான படையினர் குவிப்பு. கானி முகத்திடலில் இன்று மாலை முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தின் போது பலர் கைது செய்யப்பட்டனர். கானி முகத்திடல் மைதானத்துக்குள் உள்நுழைந்து போலீசாரால் இவர்கள் கைது செய்யப்பட்டனர். இதன்போது பலர் ஓடிச் செல்ல முற்பட்ட போதும் போலீசார் அவர்களை துரத்தி துரத்தி கைது செய்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன் காரணமாக அங்கு கடும் அமைதியின்மை ஏற்பட்டுள்ளது. அத்துடன் அங்கு குழுமியிருந்த பொதுமக்களிடத்திலும் அச்சநிலை ஏற்பட்டுள்ளது. கொழும்பு காலி முகத்திடலில் தற்போது போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் அங்கு குழுமியிருந்த போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக அமைதியின்மை ஏற்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சேவுக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராகவும் காலி முகத்திடலில் நடத்தப்பட்ட போராட்டம் மற்றும் அரசுக்கு எதிரான எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு உயிர்நீத்தவர்களை நினைவு கூறும் போராட்டம், அநீதிகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலும் அமைதியான முறையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இதன்போது பெருமளவான போலீசார் மற்றும் அதிரடிப்படையினர் களத்தில் குவிக்கப்பட்டனர். எதிர்ப்பு கோஷங்களை எழுப்பிய ஆர்ப்பாட்டக்காரர்களை விலகிச் செல்லுமாறு போலீசார் வலியுறுத்தி வந்த நிலையில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் திரும்பிச் செல்லாது எதிர்ப்பு கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். இதனையடுத்து ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு 10 நிமிடங்கள் நேரம் வழங்கப்பட்டு அவர்களை விலகிச் செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதன்போது போலீசாருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையில் அமைதியின்மை ஏற்பட்டுள்ளது. அத்துடன் போராட்டக்காரர்கள் கலைந்து செல்லாது விடுத்து கண்ணீர் புகை தாக்குதல் நடத்துவதற்கு போலீசார் உள்ளிட்டோர் தயாராகி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையில் 31 வருடங்களின் பின்னர் சிக்கிய பெண், வெளியான பரபரப்பு தகவல். 31 வருடங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற இரட்டை கொலை சம்பவம் தொடர்பில் 64 வயதுடைய பெண்ணொருவர் மேல் மாகாண தெற்கு குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த கைது நடவடிக்கை நேற்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. 1991 நாவின்ன மற்றும் பானதுறை பகுதியில் வசித்து வந்த தந்தை மற்றும் மகன் இருவரையும் கொலை செய்தமைக்காக போலீசாரினால் நீண்ட விசாரணை முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இந்த விசாரணையின்படி பிரதான சந்தேக நபர் மேலும் சிலருடன் மதுபான விருந்து நடத்தியுள்ளதாகவும் அந்த விருந்தின் போது பானதுறை பப்புலர் மாவத்தை என்ற முகவரியில் வசித்த தந்தை மற்றும் மகன் ஆகியோர் கூறிய ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்யப்பட்டமை தெரியவந்துள்ளது. பின்னர் சடலம் பிளையந்தலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தம்பே பொல்கொட ஆற்றுக்கு அருகில் சதுப்பு நிலத்தில் வீசப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவத்தில் 47 வயதான தந்தையும் 21 வயதான மகனும் கொல்லப்பட்டனர்.
எனவே விசாரணையின்படி இரட்டை கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் கடந்த செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். பின்னர் இந்த கொலை சம்பவம் தொடர்பில் கடந்த வெள்ளிக்கிழமை வாதுவா பகுதியைச் சேர்ந்த 55 வயதுடைய மற்றொரு சந்தேக நபரை போலீசார் கைது செய்தனர். சந்தேக நபர்கள் இருவரும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதன் பின்னர் 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். மேலதிக விசாரணைகளை அடுத்து பிளியந்தலை பிரதேசத்தைச் சேர்ந்த சந்தேக நபரான 64 வயதுடைய பெண்ணொருவரும் நேற்று சனிக்கிழமை கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இவர் கடந்த மாதம் கைது செய்யப்பட்ட முதலாவது சந்தேக நபரின் மனைவியாவார். உயிரிழந்த நபருக்கு சொந்தமான மொரட்டுவை மெண்டிஸ் மாவட்டத்தில் உள்ள 12 பேஜஸ் காணியை கையகப்படுத்துவதற்காகவே இந்த கொலைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. உயிரிழந்த நபரின் 2வது மகனின் மனைவி பொலிஸ்மா அதிபரிடம் அளித்த முறைப்பாட்டுக்கு அமைய சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த கொலைகளுடன் தொடர்புடைய ஏனைய சந்தேக நபர்களை கைது செய்ய மேல் மாகாண தெற்கு மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவின் அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தவறான முடிவுகளுக்கு தூண்டப்படும் பாடசாலை மாணவர்கள் வெளியாகியுள்ள அதிர்ச்சி தகவல். இலங்கையில் 10ஆம் மற்றும் 11ஆம் வகுப்புகளில் கல்வி கற்கும் மாணவர்களில் அதிகமானவர்கள் எதிர்காலத்தில் தற்கொலையில் ஈடுபடும் நிலையொன்று உருவாகிக் கொண்டிருப்பதாக சிறுவர் உளவியல் ஆலோசகர் சந்திராஜி கிரின்கொட அதிர்ச்சி தகவல் வெளியிட்டுள்ளார். இணைய ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செய்தியில் இதனை தெரிவித்துள்ளார். மாணவர்களிடையே தற்கொலை எண்ணத்தை தூண்டும் ஒரு கும்பல் நாடளாவிய ரீதியில் செயல்பட்டு வருவதாகவும் அவர்கள் தற்போது வரை பலரையும் இரையாக்கிக் கொண்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். அவர் மேலும் தெரிவிக்கையில் கையடக்க தொலைபேசியை முறையற்ற விதத்தில் பயன்படுத்துவதன் மூலம் இந்த நிலை உருவாகியுள்ளது. கேம்கள் மற்றும் பிழையான தொடர்புகள் காரணமாக மாணவர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். தற்போது கையடக்க தொலைபேசிக்கு அடிமையாகி அதனால் ஏற்படுகின்ற விளைவுகளுக்கு சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. ஒரு நாளைக்கு சுமார் 15 சிறுவர்கள் சிகிச்சைக்காக என்னை தொடர்பு கொள்கின்றார்கள். சமீபத்தில் என்னிடம் சிகிச்சைக்கு வந்த 15 வயதான சிறுவன் ஒருவன் இவ்வாறு கூறினான். நான் கேம் விளையாடுகின்றேன். என்னால் அதனை நிறுத்திக் கொள்ள முடியவில்லை. 9 மணியிலிருந்து அதிகாலை 4 மணி வரையில் நான் கேம் விளையாடுவேன். பாடசாலைக்கு செல்ல விருப்பமில்லை. பாடசாலைக்கு சென்றாலும் கல்வி கற்க முடியவில்லை. எனது நண்பர் ஒருவர் இந்த கேமை எனக்கு அறிமுகப்படுத்தினார். அந்த கேமில் அங்கத்தவராக பதிவு செய்வதற்கு கண்ணாடி துண்டால் என் கையை வெட்டி அதனை புகைப்படம் எடுத்து பதிவிடுமாறு கூறினார்கள். நான் அதை செய்து அந்த கேமில் இணைந்து கொண்டேன். அன்றிலிருந்து தொடர்ச்சியாக கேம் விளையாடினேன். ஒரு நாள் என்னை தற்கொலை செய்து கொள்ளுமாறு கூறினார்கள். நான் சில மாத்திரைகளை உட்கொண்டேன். ஆனாலும் நான் சாகவில்லை. எனது நண்பர்கள் அனைவரும் இந்த கேம் விளையாடுகின்றார்கள். கேம் விளையாட வேண்டாம் என என்னுடைய தந்தை கூறினார். அந்த சந்தர்ப்பத்தில் எனது தந்தையை அடிக்க வேண்டும் போல எனக்கு தோன்றியது. பின்னர் நான் பயன்படுத்திய கையடக்க தொலைபேசியை என்னுடைய மாமா எடுத்துவிட்டார். அப்போது அந்த குழுவினர் என்னுடைய வீட்டுக்கு என்னை தேடி வந்தார்கள். எனக்கு மரண அச்சுறுத்தல் விடுத்தார்கள். இந்த கேமை நிறுத்துவதென்றால் குறித்த கையடக்க தொலைபேசியை அவர்களிடம் கொடுத்துவிட வேண்டும். இல்லாவிட்டால் என்னை கொன்று விடுவதாக அச்சுறுத்தினார்கள் என்று குறிப்பிட்டார். அதனை தவிர குறித்த சிறுவன் வேறு எதுவும் கூறவில்லை என சிறுவர் உளவியல் ஆலோசகரான சந்திராஜி கிரின்கொட தெரிவித்துள்ளார். அத்துடன் கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்தும் மாணவிகள் பிழையான உறவுகள் தொடர்பு கொண்டு குறுஞ்செய்திகள் மூலம் பாலியல் குற்றங்களில் ஈடுபடுத்தப்படுகின்றார்கள். பிழையான தொடர்புகள் குறித்து வீடுகளில் கண்டிக்கும் போது தற்கொலைக்கு முயற்சி செய்கின்றார்கள். முறையற்ற கையடக்க தொலைபேசி பயன்பாட்டினால் இந்த நிலைமை உருவாகின்றது. இவ்வாறான விடயங்களை பெற்றோர்கள் மிக கவனமாக கையாள வேண்டும். இவ்வாறான செயற்பாடுகளிலிருந்து பிள்ளைகளை விடுவிக்க அன்பான முறையில் பிள்ளைகளை அணுக்க வேண்டும். பெற்றோரால் சமாளிக்க முடியாத ஒரு நிலை உருவாக்கினால் உடனடியாக வைத்திய ஆலோசனையை பெற வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளாா்.